ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிடக்ஷன் அந்த மாதிரி பார்த்துட்டோம் நிறைய வீடியோஸ். ஸோ அதே மாதிரி ஃபார்மெட் தான் வரும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெடியூஸ் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் யூஸிங் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் வச்சு தான் சம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஆர்த்தோகனல் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை செக் பண்ணிக்கோங்க, இதுலேயும் சொல்கிறேன். பட் அதையும் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மில் நான் கடகடன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் சில வேர்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் ரேங்க்கு, இண்டெக்ஸு, சிக்னேச்சர், நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் என்னென்னது, குவாட்ரேட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். குவாட்ரேட்டிக் ஃபார்ம்னா எப்படி இருக்கும், க்யூ டாட் எஃப் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஷார்ட்டாக க்யூஎஃப்னு சொல்கிறேன், ஈக்குவல் டு எப்படி இருக்கும், கேபிட்டல் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் அப்படி இருக்கும். ஓகேவா, இது எப்படி மாறும், y transpose dy அப்படின்னு வரும். இதுதான் வந்து ஃபைனலான குவாட்ரேட்டிக் ஃபார்ம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து ஃபைனலானது. ஓகேவா, ஃபைனலான குவாட்ரேட்டிக் ஃபார்ம். ஓகேவா, இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். இதுலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் சம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் டீட்டெயிலாக. ஓகேவா, அதில் ஊட கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் வரும். ஓகேவா, பாருங்கள். நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம்னா என்ன, நல்லா கவனமாக கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம்னா என்னது, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டெஃபினைட். பாசிட்டிவ் டெஃபினைட்னா ஆல் டேர்ம்ஸ் ஆர் பாசிட்டிவ். உங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க வேல்யூ வந்து எல்லா டேர்மும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆல் டேர்ம்ஸ் ஆர் பாசிட்டிவ். அதுக்கடுத்து நெகட்டிவ் டெஃபினைட். நெகட்டிவ்னா என்ன, கிடைச்சிருக்க அந்த மூணுமே வந்து நெகட்டிவாக இருக்கும். அந்த மூணு டேர்ம்ஸ் வந்து கிடைச்சிருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லாமே நெகட்டிவாக இருந்தால் அது வந்து நெகட்டிவ் டெஃபினைட்னு எழுதணும். ஏன்னா சம்மில் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவும் சேர்ந்து இருந்தால் அது என்னது, இன்டெஃபினைட். ஓகேவா, பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் அது பாசிட்டிவ் டெஃபினைட், நெகட்டிவ் மட்டும் இருந்தால் அது நெகட்டிவ் டெஃபினைட், ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது வந்து இன்டெஃபினைட். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னா என்னது, அட்லீஸ்ட் ஒன் பாசிட்டிவ் டேர்ம் இஸ் ஜீரோ. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டேர்ம் வந்து ஜீரோவாக இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். அடுத்து நெகட்டிவ் செமி டெஃபினைட் அப்படியே ஆப்போசிட், ஏதாவது ஒரு நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் அது வந்து நெகட்டிவ் செமி டெஃபினைட். ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா. நேச்சர் அது குவாட்ரேட்டிக் ஃபார்மோட நேச்சர் கேட்டிருந்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம என்ன டெஃபினைட்டுங்கிறது கரெக்டாக எழுதணும். ஓகேவா, தென் அடுத்து பாருங்கள், அடுத்து ரேங்க். ரேங்க்னா என்ன, நான் ஜீரோ, அதாவது வேல்யூ நாட் இன் ஜீரோ. வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, வேல்யூ ஜீரோ இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ரேங்க்கு. ஓகேவா, ஸோ ஜீரோ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா ஜீரோ எக்ஸ் ஒன், ஒன் எக்ஸ் டூ, டூ எக்ஸ் த்ரீ இந்த மாதிரி கூட ஆன்சர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஜீரோவாக இருக்குது. ஸோ இது வந்து கிடையாது. ஓகேவா, இதை எடுத்துக்க கூடாது. அடுத்து பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டு ஆப்ஷன் வந்து ஜீரோ இல்லாமல் இருக்குது, ஸோ ரெண்டு. இப்போ ரேங்க் என்னது, டூ. ரேங்கை நம்ம எப்படி சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்னது, பி. இண்டெக்ஸ் எப்படி சொல்லுவோம், பி. பாசிட்டிவ் வேல்யூ ஆர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், எத்தனை பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகேவா, எத்தனை பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் இண்டெக்ஸ். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சம் போடும்போது இன்னும் கிளியராக புரியும். அடுத்து பாருங்கள், சிக்னேச்சர். சிக்னேச்சர்னா என்னது, எஸ். எஸ்ன்னு சொல்லுவோம், அது சீக்வல் டு டூ. இண்டெக்ஸில் உள்ள பி மைனஸ் ரேங்க்ல உள்ள ஆர், இதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும், சிக்னேச்சர். அவ்வளோதான். ஓகேவா, இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து சம்மு போட முடியும். நேச்சர் ஆஃப் த இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஃபார்மோட அந்த இது, ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மெத்தட் இந்த ஃபார்முலா, அப்புறம் இந்த நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேங்க்கு, இண்டெக்ஸு, சிக்னேச்சர், இது எல்லாமே இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ஸோட சேர்ந்தது தான். ஓகேவா, உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு இது தெரிஞ்சாதான் சம்மு போட முடியும். ஓகேவா, இப்போ டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சம் பாருங்க, ரெடியூஸ் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ்
to canonical form using orthogonal transformation, also find its nature, rank, index, signature. Okay, va ellame ketirukangala na inga solli kudutha ellame ketirukangala. First eduthona nama enna pananum inda irukku parunga inda sum vandu nama oru matrix format ku maathanum. Matrix format ku eppadi maathradhu paapom. First பாருங்க quadratic form உங்களுக்கு கொடுத்த equation என்னது 2x square plus 2y square plus z square plus 4xy இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த form ஓகேவா அதை எப்படி மாத்துறதுன்னு நான் சொல்றேன் matrix form of quadratic forms equal to x transpose ax ஓகேவா இதுதான் matrix form மாத்துறதுக்குள்ள form x capital x ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் x y z னு சொல்லலாம் அல்லது x1 x2 x3 னு கொடுப்போம் ஓகேவா ஒன்னு x y z னு கொடுப்போம் அல்லது x1 x2 x3 னு கொடுப்போம் என்ன கொடுத்தாலும் ஓகே தான் capital x equal to x y z னு கொடுத்தாச்சு இங்க a is equal to என்ன a கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க x transpose ax இது எதையுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா x transpose-னா என்னது x அப்படி தலையில போடணும் x y z ஓகேவா x y z a வந்து இருக்கும் x வந்து x matrix நார்மலா வர்ற matrix x y z ஓகேவா x இத x transpose இப்படி இருக்கும் x transpose இத x transpose ஓகேவா வெறும் x இந்த எழுதியாச்சு x y z ஓகேவா இப்ப இங்க இந்த டம் உள்ள டம் நாம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா புரிஞ்சுதா உங்களுக்கு எக்ஸ் டிரான்ஸ்போஸ்னா என்னது எக்ஸ் ஒய் ஜெட் அதை தான் எழுதியிருக்கேன் வெறும் எக்ஸ்னா என்னது எக்ஸ் ஒய் ஜெட் இந்த நடுவில் உள்ள ஏ ஃபார்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்க எக்ஸ் எக்ஸ் ஓகேவா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் உள்ளதை பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இன்ட்டு ஒய்னா ஒய் ஸ்கொயர்டு இஜெட் இன்ட்டு இஜெட்னா இஜெட் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இஜெட் ஸ்கொயர்டு என்னன்னு பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயர்டு என்னது டூ ஸோ இதை டூ போட்டுடலாம் இங்கே அடுத்து ஒய் ஸ்கொயர்டு என்னது டூ ஸோ இங்கேயும் டூ போட்டுடலாம் அதுக்கடுத்து இஜெட் ஸ்கொயர்டு என்னது ஒன் இங்கே ஒரு வேல்யூ இல்லை ஸோ ஒன்று ஓகேவா ஒன்று போட்டாச்சு இப்போ இந்த மூணு இதுக்கு ஃபில் பண்ணியாச்சு எக்ஸ் ஸ்கொயர்டு இது ஒய் ஸ்கொயர்டு இது இஜெட் ஸ்கொயர்டு நம்மளுக்கு தெரியும் இந்த மூணு டேர்ம் எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் இந்த டேர்ம் இந்த டேர்முக்கு நேரம் என்னது இருக்குது ஒய் இருக்குது ஸோ இங்கே என்ன வரும் ஒய் இங்கே இருக்கிறது எக்ஸ் அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் என்னன்னு பாருங்கள் எக்ஸ் ஒய் என்னது ஃபோர் ஸோ ரெண்டு டேர்ம் இருக்குது எக்ஸ் ஒய் வந்து உங்களுக்கு ஃபோர் இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டு டேர்ம் இருக்குது ஸோ அங்கே ஒரு டேர்ம் தான் எக்ஸ்னாலும் எக்ஸ் ஸ்கார்னால் அந்த ஒரு டேர்ம் தான் ஓகேவா ஸோ அப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்லை இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கனால அதை டூவால் டிவைட் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு டூ கிடைக்கும் ஸோ அந்த டேர்மாக தான் இங்கே எழுதணும் டூ ஓகேவா அடுத்து என்னன்னு பாருங்கள் இஜெட்டு ஓகேவா இஜெட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸு ஓகேவா இந்த எக்ஸை வச்சு இந்த மூணு டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போகணும் அடுத்து ஒய்யை வச்சு இந்த மூணு டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போகணும் இஜெட்டை வச்சு இந்த மூணு டேர்மே இன்ட்டு பண்ணி இங்கே போகணும் இப்போ எக்ஸ் டேம் இருக்குது எக்ஸு இஜெட்டு இஜெட்டுங்கிற டேர்மே இல்லை இங்கே எக்ஸ் இஜெட் இருக்கா இல்லை ஸோ இந்த இடம் என்ன வரும் ஜீரோ புரியுதா அடுத்து என்னது அடுத்து ஒய்யை வச்சு இன்ட்டு பண்ணுவாங்க எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் என்னது ஃபோர் ஸோ ஃபோர் டிவைட் பை வழக்கம் போல் ரெண்டு டேர்ம் இருக்குது ஃபோர் டிவைட் பை டூனா எனது டூ வரும் ஸோ இந்த இடத்துல டூ வந்துடும் ஓகேவா அடுத்து என்னது ஒய்யை வச்சு ஒய்யை இன்ட்டு பண்ணும்போது ஒய் ஸ்கொயர்டு ஸோ டூ வந்துடும் அடுத்து ஒய்யை வச்சு இன்ட்டு பண்ணும்போது ஒய் இஜெட் இஜெட் டேர்மே இல்லை ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும் ஓகேவா அடுத்து இஜெட் இஜெட்டை வச்சு என்னத்தை இன்ட்டு பண்ணாலும் அந்த டேர்ம் ஜீரோ தான் ஆகும் இஜெட்டை வச்சு இஜெட்டை இன்ட்டு பண்ணும்போது மட்டும்தான் இஜெட் ஸ்கொயர்டு கிடைக்கும் இஜெட் ஸ்கொயர்டுக்கு மட்டும்தான் வேல்யூ இத்த ரெண்டும் ஜீரோ தான் ஓகேவா புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு ஸோ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு டூ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ 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 ஒன் ஓகேவா டூ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ 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 ஒன் ஓகேவா புரிஞ்சிருச்சா இப்போ இந்த எக்ஸை வச்சு இந்த இதை ஃபுல்லாக இன்ட் பண்ணுவோம் அடுத்து ஒய்யை வச்சு இந்த மேலே உள்ள டேர்ம் ஃபுல்லாக இன்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து இஜெட்டை வச்சு இந்த மேலே உள்ள டேர்ம் ஃபுல்லாக இன்ட் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த சென்டரில் உள்ளதை எழுதிக்கிட்டே நீங்கள் வந்து ஒன் ஒன்றா இன்ட் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா கன்ஃபியூஷன் பண்ணாமல் இன்ட் பண்ணணும் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பாக்ஸுக்கு வர்றதை ஃபுல்லாமே நம்ம டிவைடட் பை டூ போடணும் ஓகேவா புரிஞ்சுதா இந்த சென்டருக்கு மட்டும்தான் அப்படியே எழுதணும் மித்ததெல்லாம் டிவைடட் பை டூ போடணும் ஓகேவா மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇஸ் இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம இந்த ஃபார்ம் கண்டுபிடிச்சோன்னே என்ன கண்டுபிடிக்கணும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் வழக்கம் போல் அதே மாதிரி தான் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ கண்டுபிடிச்சி ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து ஃபைனலாக அது வந்து ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ரிடக்ஷன் அது கண்டுபிடிச்சி ஃபைனலாக குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇஸ் இதை என்ன சொல்லுவாங்க டெல்டா ஏ இல்லை மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க டெட் ஏ மைனஸ் லேம்டா ஐஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர்
லாம்டா 3 மைனஸ் டி ஒன் லாம்டா ஸ்கொயர்டு பிளஸ் டி டூ லாம்டா மைனஸ் டி த்ரீ சீக்வல் டு ஜீரோ. டி ஒன்னா என்னது? டி ஒன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ட்ரேஸ் ஆஃப் ஏ. இதுக்கு டி ஒனுக்கு பதிலாக எஸ் ஒன் எஸ் டூ கூட சில பேர் போட்டு சம்ல சொல்லி கொடுப்பாங்க. உங்க மேம் என்ன மாதிரி ஃபார்மெட்ல சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம் ஆஃப் சொல்லுவாங்க, இதை வந்து டயக்னல் ஆஃப் சொல்லுவாங்க, இது சம் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஃபார்மெட்ல இருந்தாலும் ஓகே தான். ஸோ டி ஒன்னாலும் எஸ் ஒன்னாலும் ஓகே தான். டி ஒன் என்னது? ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சென்டர்ல உள்ள இந்த மூணு தான் ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஸோ என்ன இதெல்லாம் டூ டூ ஒன். ஓகேவா? டூ டூ ஒன். டூ பிளஸ் டூ பிளஸ் ஒன் என்னது? ஃபைவ். ஓகேவா? இதுதான் டி ஒன். அடுத்து டி டூ என்னது? சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மேஜர் டயக்னல் எலமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன? இந்த மூணு டேர்மோட மைனர் ஆஃப் த மேஜர், இந்த மேஜரில் இந்த மேலே உள்ள இந்த மூணு டேர்மோட மைனர் எலமெண்ட்ஸ், அதில் உள்ள குட்டி எலமெண்ட்ஸ் தான் டி டூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டூ. டூக்கு என்ன இருக்கு? டூ எப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஸோ டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து டூ இந்த சென்டரில் உள்ள டூ, இதை இப்படி கிராஸ் பண்ணி இதை இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஓகேவா? டூ ஜீரோ ஜீரோ ஒன். அடுத்து தேர்டு வந்து ஒன், ஒன்னை வந்து இப்படி கிராஸ் பண்ணோன்னா என்ன வரும்? டூ 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 டூ. ஓகேவா? டூ 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 டூ. ஓகேவா? அடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே எப்படி ப்ளஸ் போட்டோம்? வழக்கம் போல் ஆட் பண்ணுறது தான், சம் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப்னு போடலாம். ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டியது, த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து என்ன மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட் தான். ஸோ இந்த சென்டரில் உள்ளது ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் வரும். ஓகேவா? இந்த மூணு வேல்யூ எடுத்தோம். ஸோ இந்த மூணுமே பாசிட்டிவ் தான் வரும், இங்கே பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? இப்போ பாருங்கள், டூ டூ இன்ட்டு ஒன்னா என்னது? டூ. ஓ டூ சார் டூ மைனஸ், இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்? இது வந்து டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி வரும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? இதுதான் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? இங்கே ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும், இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வரும், செகண்ட் டேர்ம் அப்ளை பண்ணும்போது என்னது? நெகட்டிவ் வரும். ஸோ இந்த சிம்பிள் அப்ளை பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது, டூ இன்ட்டு ஒன்னா டூ. அடுத்தது அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்றாப்புல மைனஸ் போட்டணும். ஸோ மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன்னா டூ, அந்த ஃபார்முலாவில் மைனஸ் படி மைனஸ் ஜீரோ. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு டூ ஃபோர். ஓகேவா? அடுத்து இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் டூ இன்ட்டு டூனா ஃபோர். ஓகேவா? டூ மைனஸ் ஜீரோனா டூ, டூ மைனஸ் ஜீரோனா டூ, டூ பிளஸ் டூ சீக்வல் டு இங்கே ஃபோர் மைனஸ் ஃபோர்னா ஜீரோ. ஸோ அந்த டேர்ம் இல்லை. டூ பிளஸ் டூனா என்னது? ஃபோர். ஓகேவா? டி டூ என்னது? ஃபோர். ஓகேவா? இதில் என்ன டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸை பொறுத்தவரையிலும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னு வரும். ஓகேவா? இதான் வந்து மேட்ரிக்ஸ் உள்ள அந்த சிம்பிள்ஸ், சைன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன். த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்கு இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணணும். அடுத்து பாருங்க, டி த்ரீ எப்படி கண்டுபிடிக்கிறது? டி த்ரீனா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏனா என்னது? ஓகேவா? இப்போ டி டூவில் எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த சென்டரில் உள்ள எலமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். டி த்ரீ மாடுலஸ் ஆஃப் ஏனா அந்த மேலே டாப்பில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள மூணு எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இதில் ஃபஸ்ட்டு உள்ள மூணு எலமெண்ட்ஸ் என்னென்னது? டூ டூ ஜீரோ. ஓகேவா? டூ டூ ஜீரோ இந்த மூணு எலமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் டூ எடுங்க. ஃபஸ்ட்டு டூ எடுத்தால் என்ன வரும்? இதை ரெண்டையும் கிராஸ் பண்ண வரும், டூ ஜீரோ ஜீரோ ஒன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் டூ போட்டாச்சு, டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஓகேவா? செகண்ட் நம்பர் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? அப்போ தான் இங்கே நோட் பண்ணணும். இங்கே சொன்னேன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மூணு டேர்ம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு மூணு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கும்போது பாசிட்டிவ், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. செகண்ட் தேர்டு டேர்ம் எடுக்கும்போதும் பாசிட்டிவ், ஒரு ப்ராப்ளம். இந்த சென்டரில் உள்ள இந்த செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன சைன் அப்ளை பண்ணணும்? மைனஸ் சைன் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை மறந்துட்டீங்கன்னா சம்மே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிளாக போட்டுருங்க இங்கே, மைனஸ் செகண்ட் செகண்ட் இது எழுத போகிறோம். ஸோ மைனஸ் டூ. ஓகேவா? ப்ளஸ் டூ இருக்குது, இதில் வந்து மைனஸ் டூ போட்டாச்சு, மைனஸ் இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் அந்த டூ அப்படியே போடுங்க. ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும்? டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஓகேவா? இப்படி கிராஸ் ஆகும், கிராஸ் ஆனால் டூ ஜீரோ ஜீரோ ஒன். ஸோ டூ ஜீரோ ஜீரோ ஒன். அடுத்து என்னது? ஜீரோ டேர்ம் தான். ஸோ என்னமும் போட தேவையில்லை, சும்மா எழுதிக்க வேண்டியதான். ஜீரோ ஜீரோ எட்டு எனிதிங் ஜீரோ தான் வரும். ஸோ டோட்டலாக இங்கே ஜீரோ போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஜீரோ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும்? டூ டூ ஜீரோ
ஜீரோ ஓகேவா, 2 2 0 0 ஓகேவா, 0 இன்ட்டு எனிதிங் ஜீரோ தான், ஜீரோ தான் வரப்போகுது ஓகேவா. இப்போ பாருங்கள் 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த D2-ஐ பொறுத்தவரையில் முன்னாடி அந்த நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ண மாட்டோம். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ அல்லது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வரும்போது நம்ம வந்து முன்னாடி அந்த மூணு வேல்யூவையும் போடணும். மறக்காமல் இந்த சென்டரில் உள்ள வேல்யூவுக்கு மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும் ஓகேவா. 2 அப்புறம் 2 × 1 = 2 மைனஸ் 0 × 0 = 0 அப்புறம் மைனஸ் 2 அப்படியே வரும். ஸோ 2 × 1 = 2 மைனஸ் 0 அப்புறம் பிளஸ் 0 × anything 0 ஸோ 0 வந்துடும். ஸோ இப்போ என்ன வரும், 2 × 2 = 4 அடுத்து மைனஸ் மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. 2 × 2 = 4 ஸோ 4 − 4 = 0 அப்போ D3 = 0 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ D1, D2, D3 வேல்யூவை நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் லாம்டாவுக்கு பதிலாக, D1-க்கு பதிலாக, D2-க்கு பதிலாக வேல்யூ, D3-க்கு பதிலாக நம்ம வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். λ3 மைனஸ் D1 = 5 ஸோ மைனஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் மைனஸ் 5 λ². அடுத்து என்னது, D2 = 4 பிளஸ் 4 λ மைனஸ் D3 = 0 ஸோ 0 = 0 ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், λ3 மைனஸ் 5 λ பிளஸ் 4 λ இந்த 0 போட்டாலும் ஒன்று தான் போராட்டினாலும் ஒன்று தான் =0 இப்போ வந்து நம்ம லேம்டா 3 λ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே 3 λ கொடுத்துருக்காங்க λ3 ஸோ நம்மளுக்கு 3 வேல்யூ λ 3 வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு உள்ள ஃபார்மேட் என்னது, λ3 மைனஸ் 5 λ² பிளஸ் 4 λ = 0 ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு 3 λ தேவைப்படுது. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், மைனஸ் 5 என்னது, ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 5 வரணும், இன்ட்டு பண்ணால் என்னது வரணும், இன்ட்டு பண்ணோம்னா ப்ளஸ் 4 வரணும், ப்ளஸ் பண்ணோம்னா மைனஸ் 5 வரணும், இன்ட்டு பண்ணோம்னா ப்ளஸ் 4 வரணும். அப்படி நம்பர் என்னது, ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 1 மைனஸ் 4னா என்ன வரும், மைனஸ் 5 வந்துடும். ஸோ இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 5 வந்துடும், இது ரெண்டே இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 4 × 4 = 4 ஸோ 4 வந்துடும். ஸோ அந்த நம்பர் என்னது, −1 − 4 ஓகேவா. இது வந்து ப்ளஸ் பண்ணால் இது வந்து இன்ட்டு பண்ணால் ஓகேவா, −1 − 4 இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் 4 வந்துடும், இதை வந்து ஆட் பண்ணால் −5 வந்துடும் ஓகேவா. ஸோ அந்த நம்பர் என்னது, −1 − 4 பேலன்ஸ் உள்ள நம்பர் என்னது, இது ரெண்டுமே இது ரெண்டு போட்டாலே இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் உள்ள நம்பர் 0 ஸோ அடுத்த லாம்டா வேல்யூ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ என்ன பண்ண போகிறோம், லாம்டா வேல்யூ 3 இருக்குது ஸோ நம்மளுக்கு லாம்டா வேல்யூ 3 உண்டு. ஸோ λ − 1 = 0 இன்னொன்று என்னது, λ − 4 = 0 இன்னொன்று லாம்டாவே 0 ஓகேவா, 3 வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், λ − 1 = 0 அப்படின்னா என்னது, λ = −1 அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 1 ஆயிரும். λ − 4 = 0 என்னது, லேம்டா அப்படியே வச்சுக்கோங்க, −4 அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 4 ஆயிரும் ஓகேவா. த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஆர் 0 1 4 ஓகேவா. பட் டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர்ஸ், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஐகன் வெக்டர் எப்படி இருக்கும், ஏ மைனஸ் லேம்டா ஐ எக்ஸ் வெக்டர் x vector = 0 எக்ஸ் வெக்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஒய் ஜெட்டு அல்லது x1 x2 x3 சொல்லுவோம் ஓகேவா. என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்மளோட டெசிஷன் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும், மைனஸ் லேம்டாவை எதோட ஆட் பண்ண போகிறோம், ஐ வேல்யூ என்னது, இது வந்து 3×3 மேட்ரிக்ஸ், ஐ வேல்யூ எப்படி இருக்கும், i = 2×2 மேட்ரிக்ஸுக்கு 1 0 0 1 இருக்கும், அதே இது வந்து 3×3 மேட்ரிக்ஸுக்கு வந்து 1 0 0 0 1 0 0 0 1 அதாவது இங்கே உள்ள வேல்யூ மட்டும் 1 இருக்கும், இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 இருக்கும், இதுதான் ஐஇ ஓகேவா. இந்த சென்டரில் உள்ள வேல்யூ மட்டும் 0 இருக்கும், இந்த வேல்யூ மட்டும்தான் 1 இருக்கும், இது வந்து 3×3 மேட்ரிக்ஸுக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ சென்டரில் உள்ளதில் மட்டும்தான் 1 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், −λ ஐயை வந்து சென்டரில் மட்டும் ஆட் பண்ணால் போகுது, ஏன்னா ஐக்கு வந்து இந்த இதில் மட்டும்தான் வேல்யூ, மித்த இதிலலாம் 0. ஸோ நம்ம இந்த 1st 1 2nd 1 3rd 1 மட்டும் நம்ம வந்து லாம்டாவை ஆட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஏ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த ஏ ஓகேவா, அது 2 2 0 2 2 0 0 0 1 ஓகேவா, 2 2 0 2 2 0 0 0 1 ஸோ சென்டரில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு −λ, சென்டரில் உள்ளதுக்கு −λ, லாஸ்ட்டில் உள்ளதுக்கு −λ, 1 − λ ஓகேவா. இப்போ பாருங்க, x1 அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை எழுதியாச்சு,
எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது எக்ஸ்பெக்டா, எக்ஸ்பெக்டார் என்னது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு எழுதி கேட்டாச்சு. ஜீரோ 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 ஓகேவா. இப்போ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேம்டாஸ் இக்குவல் டு ஜீரோ, அடுத்து லேம்டாஸ் இக்குவல் டு ஒன், லேம்டாஸ் இக்குவல் டு ஃபோர் போட போறோம். லேம்டாஸ் இக்குவல் டு ஜீரோ போடும்போது இந்த டேர்ம் ஜீரோ வரும், இந்த டேர்ம் ஜீரோ வரும், இந்த டேர்ம் ஜீரோ வரும். ஸோ என்ன வரும், டூ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ 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 ஒன், டூ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ 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 ஒன், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ. அதுக்கடுத்து வந்து என்னது ஜீரோ 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 ஓகேவா, அது அப்படியே கிடைக்கும். எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ கிடைக்கும், ஜீரோ ஜீரோ ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க, இந்த இதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை இதால் இன்ட்டு பண்ணும், இந்த வேல்யூவை இதால் இன்ட்டு பண்ணும், இந்த வேல்யூவை இதால் இன்ட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதால் இன்ட்டு பண்ணுவோம், டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் ஒன், டூ இன்ட்டு எக்ஸ் டூ டூ எக்ஸ் டூ, ஜீரோ இன்ட்டு எக்ஸ் த்ரீ ஜீரோ எக்ஸ் த்ரீ சீக்வல் டு ஜீரோ. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன் பாருங்க, டூ எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ ஜீரோ எக்ஸ் த்ரீ சீக்வல் டு ஜீரோ, இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் வந்து இது ஜீரோ எக்ஸ் ஒன் ஜீரோ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ சீக்வல் டு ஜீரோ, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, ஜீரோ எக்ஸ் த்ரீ இந்த டேர்மே காணாமல் போயிடுச்சு, ஸோ இதை விட்டுருங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்க, இதுலேயும் இந்த டேர்ம் காணாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஒன்று ரெண்டு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கோங்க, டூ எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், இது அல்லது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஒரு வேல்யூ நம்மளாவே கொடுக்கணும் ஓகேவா. எக்ஸ் ஒன்னுக்கு அல்லது எக்ஸ் டூக்கு வந்து நம்மளாவே ஒரு அசியூம் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஏன்னா இது சேமாக இருக்கனால நீங்கள் அந்த மாதிரி ஃபார்மெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன காமிக்கும், ஜீரோ தான் காமிக்கும் ஓகேவா. நாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், டூ டூ போட்டு ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி கண்டுபிடிப்போம்ல, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே சுற்றி வந்து சென்டர்லேயே ஸ்டாப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபார்மெட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன காமிக்கும், உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ. ஏன்னா இந்த வேல்யூ ஃபுல்லாக சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூங்கிற ஃபார்முலா ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ சீக்வல் டு ஜீரோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, டூ எக்ஸ் ஒன் சீக்வல் டு இந்த ப்ளஸ் டூ எக்ஸ் டூ அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் டூ எக்ஸ் டூவாக மாறிடும் ஓகேவா. ஸோ இதை டூ டூவால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஒன் சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் டூன்னு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். இப்போ நம்மளாவே அசியூம் பண்ணிவிடுவோம், எக்ஸ் ஒன்னுக்கு வந்து ஒன்று, வி அசியூம் எக்ஸ் ஒன் சீக்வல் டு ஒன்று. எக்ஸ் ஒனுக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு அசியூம் பண்ணோம்னா என்ன போடுவோம், ஒன்று சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் டூ. ஸோ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் டூ எங்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டுட்டு போய்ங்க, எக்ஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் அங்கிட்டு போனால் மைனஸ் ஒன்று, எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் ஒன்று, எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று, ஃபைனலாக எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஜீரோ. ஸோ என்ன எழுதலாம், கேபிட்டல் எக்ஸ் ஒன் சீக்வல் டு ஒன்று, ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம அசியூம் பண்ண வேல்யூ ஒன்று, அதுலேருந்து அந்த ஃபார்முலாவில் கிடைச்ச வேல்யூ மைனஸ் ஒன்று, அடுத்து ஃபைனலாக இருக்கிற ஜீரோ. இதுதான் வந்து ஆன்சர் எக்ஸ் ஒன் ஓகேவா. அடுத்து கேஸ் டூ, கேஸ் டூ என்ன கண்டுபிடிக்கணும், லேம்டாவுக்கு பதிலாக ஒன்றுன்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். லேம்டாவுக்கு பதிலாக இங்கே ஒன்று அப்ளை பண்ணால் டூ மைனஸ் ஒன்றுனா ஒன்று, ஒன் டூ ஜீரோ டூ, டூ மைனஸ் ஒன்றுனா ஒன்று, அடுத்து என்னது ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன்றுனா ஜீரோ. இங்கே மட்டும்தான் ஒன்று வரப்போகுது, மற்ற எல்லாமே ஜீரோ ஆகும். பாருங்கள், டூ மைனஸ் ஒன்று டூ ஜீரோ டூ, டூ மைனஸ் ஒன்று ஜீரோ, ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன்று, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஜீரோ 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 ஓகேவா. ஸோ டூ மைனஸ் ஒன்றுனா என்னது ஒன்று, இந்த டூ அப்படியே வரும், இந்த ஜீரோ அப்படியே வரும், இந்த டூ அப்படியே வரும், டூ மைனஸ் ஒன்னா ஒன்று, அந்த ஜீரோ அப்படியே வரும், ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ சீக்வல் டு ஜீரோ 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 ஓகேவா. அங்கே இப்போயும் பாருங்கள், இதில் வேல்யூ பாருங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ. ஸோ உங்களுக்கு அடுத்து ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்காது, இப்பயுமே ரெண்டு ஈக்குவேஷன் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு, எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ எக்ஸ் த்ரீ ஓகேவா. ஜீரோ எக்ஸ் த்ரீங்கிறனால அதை விட்டுட்டேன் நான். அடுத்து பாருங்கள், எழுதிக்கோங்க, ஜீரோ எக்ஸ் த்ரீ போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். அடுத்து டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ சீக்வல் டு ஜீரோ, இது வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் ஒனில் வந்து ஒன்று இருக்குது, எக்ஸ் டூவில் வந்து ரெண்டு இருக்குது, இதில் பாருங்கள் எக்ஸ் ஒனில் வந்து டூ இருக்குது, அப்படி உல்ட்டாவாக மாற்றிருக்கு. இது வந்து அப்ளை பண்ணலாம், நார்மல் ஃபார்மெட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம செய்கிற ஃபார்மெட்டுக்கு போயிடலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, சென்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் டூ இருக்குது, டூ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஒன் இருக்குது, ஸோ டூ ஒன். அடுத்து பாருங்கள், இது ஜீரோ இருக்குது, அடுத்து ஜீரோ இருக்குது, ஸோ ஜீரோ ஜீரோ. அடுத்து பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஒன் இருக்குது, இதில் என்ன இருக்குது, டூ இருக்குது, ஸோ ஒன் டூ. அடுத்து ஸ்டார்ட் பண்ணதுலேயே என் பண்ணணும், அடுத்து டூ இருக்குது, அடுத்து வந்து ஒன் இருக்குது. ஸோ என்ன எழுதலாம், டூ ஒன். இப்போ இது ரெண்டுக்கு சென்டரில் எக்ஸ் ஒன், இது ரெண்டுக்கு சென்டரில் எக்ஸ் டூ, இது ரெண்டுக்கு சென்டரில் எக்ஸ் த்ரீ. ஸோ என்ன எழுத போகிறோம், எக்ஸ் ஒன் டிவைடட் பை டூ ஜீரோ ஒன் ஜீரோ, டூ ஜீரோ ஒன் ஜீரோ மாடலஸ் ஆஃப் டூ ஜீரோ ஒன் ஜீரோ. அடுத்து எக்ஸ் டூக்கு என்னது, ஜீரோ ஒன் ஜீரோ டூ,
0102 x3 என்னது 1221 1221 x1 equal to 0 into anything 0 0 into anything 0 so total 0 x2 பாருங்க 0 into anything 0 0 into anything 0 total 0 equal to x3 பாருங்க 1 into 1 1 அப்புறம் மைனஸ் நடுவுல மைனஸ் ஒரு ஃபார்முலா படி ஓகேவா 2 into 2 னா 4 சோ என்ன வரும் 1 minus 4 னா 3 வரும் x1 divided by 0 is equal to x2 divided by 0 x3 is equal to 1 minus 4 னா என்னது minus 3 வரும் சோ இது எல்லாத்தையுமே minus 3 ஆல டிவைட் பண்ணியால எவ்வளவு அளவு உங்களால இந்த ஃபார்மட்டை சிம்பிளிஃபை பண்ணி இந்த நம்பரை எவ்வளவு சிம்பிளா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம 1 0 வர்ற மாதிரியே மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த இத எழுதணும் 1 0 2 அந்த அளவுக்குலயே நம்ம மேக்ஸிமம் எழுத பார்க்கணும் ஓகேவா இங்க மைனஸ் 3 இருக்கு இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா டிவைடட் பை 3 ஆல நம்ம இந்த எல்லா இதையும் கீழே உள்ள டேர்ம் ஃபுல்லா டிவைட் பண்ணோம்னா 0 டிவைடட் பை 3 னா 0 டிவைடட் பை எனிதிங் 0 0 டிவைடட் பை 3 0 டிவைடட் பை எனிதிங் 0 சோ 0 டிவைடட் பை 3 னா இதையும் இதையும் 3 இது பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா என்னது மைனஸ் 1 கிடைக்கும் சோ x1 டிவைடட் பை 0 x2 டிவைடட் பை 0 x3 டிவைடட் பை மைனஸ் 1 ஓகேவா சோ x1 டிவைடட் பை 0 x2 டிவைடட் பை 0 x3 டிவைடட் பை உங்களுக்கு அப்ப x ஆஃப் 2 என்னது 0 0 மைனஸ் 1 x2 என்னது கேபிட்டல் x2 0 0 மைனஸ் 1 ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து கேஸ் 3 கேஸ் 3 ல என்னது லாம்டா = 4 லாம்டா வேல்யூ என்னது 4 னு அப்ளை பண்ணனும் 2 மைனஸ் 4 2 0 2 2 மைனஸ் 4 0 0 0 1 மைனஸ் 4 இங்கெல்லாம் மைனஸ் 4 அப்ளை பண்ணியாச்சு x1 x2 x3 0 0 0 இப்ப பாருங்க 2 minus 4 9 is 2 2 0 அப்புறம் 2 2 minus 4 9 is 2 என்ன 2 minus 2 இங்கே minus 2 இங்கே minus 2 அப்புறம் 0 0 0 1 minus 4 9 is minus 3 minus 2 minus 2 minus 3 மித்தது அப்படியே தான் வரும் ஓகேவா இப்போ பாருங்க minus 2 2 0 2 minus 2 0 0 0 minus 3 இங்க என்னது x1 x2 x3 0 0 0 வழக்கம் போல இப்படி இன்ட் பண்ணோம் minus 2 x1 2x2 0x3 minus 2x1 plus 2x2 plus 0x3 is equal to 0 அடுத்து 2x1 minus 2x2 அடுத்து 0x3 is equal to 0 அடுத்து 0 into anything 0 0 into anything 0 minus 3x3 minus 3x3 is equal to 0 ஓகே வா இப்போ புரிஞ்சதா இப்போ பாருங்க இந்த டம் பாருங்க ஃபர்ஸ்ட் டம் பாருங்க 2 minus 2x1 plus 2x2 0 இங்கேயும் 2 இருக்கு x1க்கு இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு இங்கே 0 இருக்கு இங்கே 0 இருக்கு இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு நம்ம என்னது சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணா என்ன ஆகும் 0 தான் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை விட்டுருங்க செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வாங்க 0 0 மைனஸ் இங்கே ஒரு நம்பர் இருக்கு அந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு என்னது 0 x3 is equal to 0 அந்த மாதிரி இருந்துச்சு டோட்டலா இது 0 ஆகுற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுல ஒரு நம்பர் இருக்கு ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம் அல்லது இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதையும் இந்த தேர்ட் உள்ளதையும் இந்த ரெண்டு அல்லது இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து இந்த ரெண்டு செகண்ட் உள்ளதையும் தேர்ட் உள்ளதையும் எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சென்டர்ல உள்ளதை எடுக்கணும் மைனஸ் 2 x2க்கு நேரம் உள்ளது மைனஸ் 2 இதுல x2ல என்னது 0 இருக்கு ஸோ மைனஸ் 2 0 அடுத்து x3க்கு என்னது 0 மைனஸ் 3 0 மைனஸ் 3 அதுக்கடுத்து என்னது x3 எடுத்தாச்சு அடுத்து x1க்கு போகும் ஸோ இதில் என்ன இருக்கு 2 பிளஸ் 2 இது கிடையாதுன்னு சும்மா சொல்றதுக்கு போட்டுருந்தேன் ஸோ பிளஸ் 2 இங்கே என்னதுக்கு 0 பிளஸ் 2 0 அடுத்து என்னது ஸ்டார்ட் பண்ணதே எண்ட் பண்ணணும் மைனஸ் 2 0 ஸோ மைனஸ் 2 0 இது ரெண்டுக்கு நடுவில் x1 இது ரெண்டுக்கு நடுவில் x2 இது ரெண்டுக்கு நடுவில் x3 ஸோ என்ன வரும் இது ரெண்டே x1 மைனஸ் 2 0 0 மைனஸ் 3 மைனஸ் 2 0 0 மைனஸ் 3 அடுத்து x2க்கு என்னது 0 2 மைனஸ் 3 0 0 2 மைனஸ் 3 0 இது x1 இது x2 இது x3 x3 is equal to 2 மைனஸ் 2 0 0 2 மைனஸ் 2 0 0 ஓகேவா இப்போ பாருங்க x1 டிவைடட் பை மைனஸ் 2 மைனஸ் 3 என்னது பிளஸ் 6 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 என்னது பிளஸ் 6 அடுத்து மைனஸ் 0 மைனஸ் 0 போட்டாலும் ஒன்று தான் போராட்டினாலும் ஒன்று தான் அடுத்து x2 0 இன்ட்டு எனிதிங் 0 அடுத்து மைனஸ் 3 2 இங்கே ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் வரும் அந்த மைனஸும் மைனஸ் 2 இன்ட்டு 3னா வந்து மைனஸ் 6 அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஓகேவா பிளஸ் 6 அடுத்து x3 0 இன்ட்டு எனிதிங் 0 0 இன்ட்டு எனிதிங் 0 டோட்டலாக 0 ஸோ 0 ஸோ என்ன வரும் உங்களுக்கு x1 டிவைடட் பை 6 x2 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு x3 டிவைடட் பை 0 ஓகேவா
ஸோ இப்போ என்ன இருக்குது, கீழே உள்ள டேர்மில் சிக்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளோ அளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ அளவு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பை சிக்ஸால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா என்ன, எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒன்னு சிக்வல் டு எக்ஸ் டூ டிவைட் பை ஒன்னு சிக்வல் டு எக்ஸ் த்ரீ டிவைட் பை ஜீரோ. சிம்பிளிஃபை பண்ணாட்டாலும் நீங்கள் பண்ணீங்கனாலும் சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இன்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறேன். நீங்கள் சிக்ஸ் போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு அதே செய்து தான் வரும். இங்கேயும் டிவைட் பண்ணாமல் செஞ்சாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, ஒன் ஒன் ஜீரோ. ஸோ நீங்கள் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணிடுங்க மேக்ஸிமம். மாடல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும், மாடல் மேட்ரிக்ஸ் எம் சிக்வல் டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் கேபிட்டல் எக்ஸ் ஒன் எழுதுவோம், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. செகண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ் டூ, ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன். தேர்டு வந்து ஆன்சர் ஒன் 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 ஜீரோ. ஓகேவா, இதுதான் வந்து மாடல் மேட்ரிக்ஸ். ஸோ மாடல் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ்னா என்னது, என் சிக்வல் டு என்ன. நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து லென்த் ஆஃப் த ஐகன் வெக்டர், ஐகன் வெக்டரோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் ஒன்று ஃபஸ்ட் உள்ளதில் கேபிட்டல் எக்ஸ் ஒனுக்கு கண்டுபிடிப்போம். கேபிட்டல் எக்ஸ் ஒன் எடுத்தோன்னே ரூட் போட்டணும். எடுத்தோடனே ரூட் போட்டுட்டு இந்த வேல்யூ ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட் அடுத்து ஜீரோ ஸ்கொயர். ஓகேவா, ரூட் போட்டு இங்கே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ மூணு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ரூட் போட்டோம்னா அதான் வந்து ஐகன் வெக்டரோட லென்த்து. ஸோ ஒன் ஸ்கொயர் என்ன, ஒன்று மைனஸ் ஒன் தான், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்று. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்று ஜீரோனா ஜீரோ தான். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னுனா என்னது, டூ ரூட் டூ. இதான் வந்து எக்ஸ் ஒன். அடுத்து லென்த் ஆஃப் த ஐகன் வெக்டர் எக்ஸ் டூ. கேபிட்டல் எக்ஸ் டூக்கு என்னது, ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். ஸோ ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா இது ஃபுல்லாக போயிடும். மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் எனது ஒன்று. ஸோ ரூட் ஒன்று. லென்த் ஆஃப் த ஐகன் வெக்டர் எக்ஸ் த்ரீ என்னது, ஒன் ஒன் ஜீரோ. ஸோ என்ன வரும், ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர். ஸோ ஒன் இன்ட்டு ஒன்னுனா ஒன்று, ஒன் இன்ட்டு ஒன்னுனா ஒன்று. ஸோ இந்த ஜீரோ அப்படியே போயிடும். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னுனா என்னது, டூ ரூட் டூ. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ இதெல்லாம் இதுக்கு கீழே ரூட் போட போகிறோம். அதாவது இதுக்கு கீழே ஃபுல்லாக ரூட் டூ, இந்த கண்டுபிடிச்சிருக்க ரூட் டூ போடுவோம். இதுக்கு கீழே ஃபுல்லாக ரூட் ஒன்று போடுவோம். அதுக்கடுத்து இந்த தேர்ட் டேர்முக்குள்ளதெல்லாம் ரூட்டு டூ போடுவோம். இதுக்கு கீழே வந்த ஆன்சர் ஃபுல்லாக போட்டால் அதுதான் வந்து என். இப்போ பாருங்க, நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் என் சிக்வல் டு நான் சொன்னால் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அதுக்கடுத்து ஜீரோ போய் ரூட் டூ போட்டாலும் ஒன்று தான், ஜீரோ டிவைடட் பை எனி திங் ஜீரோ, இந்த ரெண்டு ஜீரோ தான். ஸோ மைனஸ் ஒன் பை, அதில் என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு, ரூட் ஒன்று. ரூட் ஒன் நீங்கள் போட்டாலும் செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சது என்னது, ரூட் ஒன்று. ரூட் ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போராட்டினாலும் ஒன்று தான். ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று ஒன்று, ரூட் ஒன்றுனாலும் ஒன்று தான், சரியா? ஒரு இதுலேயுமே அதில் ஒரு சேஞ்சுமே வராது. ஓகேவா, ஸோ வந்துட்டு நீங்கள் அதில் ஒன்றுன்னு வந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மைனஸ் ஒன் அப்படியே போட்டலாம், ஒன் பை ரூட் டூ, ஒன் பை ரூட் டூ. செகண்டுக்கும் ரூட் டூ தான் கிடச்சிச்சு. ஸோ ரூட் டூ ஜீரோ. அடுத்து என்ன பண்ண போகிறோம், என். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர் ஆர்த்தோகனல் ரிடக்ஷன். ஸோ ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஃபார்முலா என்னது, என்டி சிக் என்டி ஏஎன் சிக்வல் டு டி. ஓகேவா, என்டி ஏஎன் சிக்வல் டு டி. ஓகேவா, ஸோ என்டி ஏஎன் சிக்வல் டு என் டிரான்ஸ்போஸ்னா என்னது, டிரான்ஸ்போஸ்னா இப்படி இருக்கிற லைனை, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைனை, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைனை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றிடணும், இப்படி இருக்கிற லைனை இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இது எப்படி எழுதணும், ஒன் பை ரூட் டூ. ஸோ இது இங்கே வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அடுத்து ஜீரோ, அடுத்து ஜீரோ ஜீரோ ஒன் எப்படி எழுதணும், ஜீரோ ஜீரோ ஒன்று. அடுத்து இந்த தேர்டு காலமும் கீழே எழுதணும், ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட் டூ ஜீரோ. இதான் வந்து என் டிரான்ஸ்போஸ். அடுத்து ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிச்சோம், டூ டூ ஜீரோ டூ டூ ஜீரோ 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 ஒன். அதுக்கடுத்து என் வேல்யூ இதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா, எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும், ஃபஸ்ட்டு ரூட் டூ ரூட் டூ ஜீரோ. கீழே என்ன டேர்ம் இருக்குது, கீழே ஒரு டேர்ம் இல்லை. ஸோ காமனான டேர்ம் என்னது நம்மளுக்கு, ரூட் டூ. அப்போ என்ன பண்ணிடணும், நீங்கள் டிவைடட் பை என்ன சொல்லணும், போட்டோன்னே ரூட் டூ போட்டணும். எல்லாத்துக்கும் காமனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரூட் டூ கிடைக்கும். இப்போ மேலே உள்ள வேல்யூவை இன்ட்டு பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு டூனா என்னது, டூ. மைனஸ் ஒன் இன்ட்டு டூனா என்னது, மைனஸ் டூ. ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோனா ப்ளஸ் ஜீரோ. ஓகேவா, இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் இந்த டேர்மை இன்ட்டு பண்ண போகிறோம். வழக்கம் போல் இதுலேயும் ரூட் டூ போட்டுருங்க, டிவைடட் பை ரூட் டூ. ஒன் இன்ட்டு டூனா என்னது, டூ. மைனஸ் ஒன் இன்ட்டு டூனா என்னது, மைனஸ் டூ. ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோனா ஜீரோ. ஓகேவா, அடுத்து இந்த டேர்மையும் இந்த லாஸ்ட் உள்ள டேர்மையும் இன்ட்டு பண்ணுங்கள், ரெண்டும் ஜீரோ தான் வருது. இங்கிட்டு உள்ளது ஜீரோ ஜீரோ வருது, டோட்டலாக ஜீரோ தான் வருது. ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. கீழே ரூட் டூ போட்டாலும் ஒன்று தான், அந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ. ஓகேவா, அடுத்து தேர்டு ஒன், தேர்ட் ஒன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜீரோ தான் வரும் போல. ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோனா என்னது, ஜீரோ. ஸோ டோட்டலாக ஜீரோ.
அடுத்து பாருங்க, இந்த மூணால இந்த மூணை இன்ட்டு பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜீரோ இருக்கு, இங்க லாஸ்ட் வந்துருச்சு. ஜீரோ இன்ட்டு டூனா ஜீரோ, ஜீரோ இன்ட்டு டூனா ஜீரோ, மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோனா ஜீரோ. ஸோ அந்த மூணுமே ஜீரோ. ஸோ மூணு ஜீரோ. அடுத்து இந்த மூணை வச்சு இங்கே இன்ட்டு பண்ணுங்க. ஜீரோ இன்ட்டு ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ஜீரோ, மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன்று. அப்படின்னா என்னது? மைனஸ் ஒன்று. ஓகேவா? மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன்றுனா ஒன்று, மைனஸ் ஒன்று. ஓகேவா? ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று. அடுத்து இந்த மூணை வச்சு இந்த மூணை இன்ட் பண்ண போறோம் இப்ப. ஸோ இதுல என்ன இருக்கு? ரூட் டூ. ஸோ காமனா ரூட் டூவை போட்டுருங்க வழக்கம் போல. ஒன் இன்ட்டு டூ நைனது டூ, ஒன் இன்ட்டு டூ நைனது டூ, பிளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ என்னது ஜீரோ, டூ பிளஸ் டூ பிளஸ் ஜீரோ டிவைடட் பை ரூட் டூ. அடுத்து பாருங்க, இந்த மூணையும் இந்த மூணையும் இன்ட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே வேல்யூ தான் இருக்கு. டூ பிளஸ் டூ பிளஸ் ஜீரோ டிவைடட் பை ரூட் டூ. அடுத்து ஜீரோ ஜீரோ. அடுத்து வந்து இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் இன்ட் பண்ண போறோம். ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, டோட்டலாக ஜீரோ. ஓகேவா? ஸோ ஜீரோ போட்டு விட்டுருங்க. ரூட் டூ தான் வரும். டோட்டலாக இந்த டேர்மும் ஜீரோ வரும். இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், எல்லா டேர்மும் ஜீரோ. இப்போ பாருங்க, டூ மைனஸ் டூ ஜீரோ, ஜீரோ டிவைடட் பை எனி திங் ஜீரோ, இந்த டேர்மும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. டூ மைனஸ் டூ பிளஸ் ஜீரோ டிவைட் பை டூ மைனஸ் டூனாலே ஜீரோ, இந்த டேர்மும் ஜீரோ. இப்போ ஜீரோ டிவைட் பை எனி திங் ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இதுவும் ஜீரோ. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த ஒரு டேர்ம் இருக்கு மைனஸ் ஒன் மட்டும். இந்த டேர்ம் வந்து டூ பிளஸ் டூ. இங்கே பாருங்க ஜீரோ ஜீரோ ஜீரோ. இந்த ஃபர்ஸ்ட் மூணு டேர்ம் ஜீரோ 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 ஜீரோ. செகண்ட் ரெண்டு இது ஜீரோ ஜீரோ ஜீரோ. தேர்ட் உள்ளது என்னது? மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் போட்டாச்சு. டூ பிளஸ் டூ நைன் அது ஃபோர், ஃபோர் ரூட் டூ. அடுத்து டூ பிளஸ் டூ நைன் அது ஃபோர், ஃபோர் ரூட் டூ. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ. ஸோ ஜீரோ. இந்த மூணு மட்டும்தான் வரும். அடுத்து இந்த கொடுத்துருக்க இந்த நம்பர் அப்படியே கீழே அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த ரெண்டையும் இன்ட் பண்ணப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் இன்ட் பண்ணோம். அடுத்து வந்து இந்த கிடச்சிருக்க வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் இன்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மூணு ஜீரோவோட இங்கே இன்ட் பண்ணால் என்ன வரும்? ஜீரோ தான் வரும். இந்த மூணு ஜீரோவோட இங்கே இன்ட் பண்ணாலும் என்ன? ஜீரோ தான் வரும். இந்த மூணு ஜீரோவோட இன்ட் பண்ணால் ஜீரோ தான் வரும். ஸோ மேலே உள்ள டேர்ம் டோட்டலாக ஜீரோ தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு டோட்டலாக ஜீரோ எழுதியாச்சு. அடுத்து இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இன்ட் பண்ண போகிறோம். ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. ஸோ இந்த இந்த பாக்ஸ் ஜீரோ முடிஞ்சது. அடுத்து இதையும் இதையும் இன்ட்டு பண்ண போகிறோம். ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. இந்த ஒன்று இருக்குது பாருங்க, மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்று. ஸோ இந்த சென்டரில் வந்து என்ன வரும்? ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன். அடுத்து பாருங்க, தேர்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ, இதுவும் ஜீரோ. ஸோ இந்த இடமும் ஜீரோ தான். அடுத்து இந்த மூணு டைமே இந்த மூணு டைமே இன்ட்டு பண்ண போகிறோம். இப்போ கீழே உள்ள வேல்யூ பாருங்கள், இங்கே ஒரு ரூட் டூ இருக்கு, இங்கேயும் பாருங்கள் ரூட் டூ. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரூட் டூ இன்ட்டு ரூட் டூனா என்னது? வேல்யூ டூ. ரூட் டூவை ரூட் டூ ரூட் டூன்னு எழுதலாம். டூ எப்படி எழுதலாம்? ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாம். ஸோ வேல்யூ டூ. ஸோ என்ன எழுதலாம்? நம்ம இந்த ரூட் டூவே இந்த ரூட் டூவே இன்ட் பண்ணால் என்னது? டூவை கிடைக்கும். இந்த ரூட் டூவே இந்த ரூட் டூவே இன்ட் பண்ணால் டூ கிடைக்கும். ஸோ நம்ம முதல்ல என்ன செய்யலாம்? டிவைடட் பை டூன்னு போட்டலாம். கீழே வேல்யூ என்ன கிடைக்கும்? டூன்னு கிடைக்கும். ஸோ மேலே உள்ள வேல்யூ இப்போ ஆட் பண்ணுங்கள். ஃபோர் இன்ட்டு ஒன்னா என்னது? ஃபோரு. ஸோ ஃபோர் மைனஸ் ஒன், ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன்னுன்னா என்னது? மைனஸ் ஃபோர், பிளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஃபோர் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஜீரோ டிவைடட் பை டூ. அடுத்து பாருங்கள், இதையும் இதையும் இன்ட் பண்ணால் ஜீரோ, இது ஜீரோவே இன்ட் பண்ணால் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஒன்னா ஜீரோ. ஸோ மூணுமே ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ. அடுத்து பாருங்கள், ஃபோர் டிவைடட் பை, அங்கேயும் ரூட் டூ இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ நைன் வந்து டூ கிடைக்கும். ஸோ காமனாக வழக்கம் போல் டூ எழுதிடுங்க. டூ எழுதிட்டு மேலே உள்ள டேர்மை இப்போ இன்ட் பண்ணுங்கள். ஃபோர் இன்ட்டு ஒன் நைன் ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஒன் நைன் ஃபோர். அடுத்து ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. ஸோ ஜீரோ. ஸோ என்ன வரும்? ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ. ஃபோர் மைனஸ் ஒன் இந்த டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ. ஸோ இந்த டேர்மும் ஜீரோ. ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னா என்னது? எயிட்டு. அப்போ என்ன வரும்? எயிட் டிவைடட் பை டூ வரும். எயிட் டிவைடட் பை டூனா என்னது? ஃபோர். ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபோர். ஸோ இதான் வந்து டி ஈக்குவல் டு டி. அவ்வளோதான், ஈக்குவல் டு டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஃபோர், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதில் வந்து குவாட்ரெட்டிக் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு பாருங்கள். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என் ஒய் பிஎன் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் changes the quadratic form to canonical form. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வேர் ஒய் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ சப்ஸ்டிட்யூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு என் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு என் ஒய். இப்போ பாருங்கள், குவாட்ரெட்டிக் ஃபார்ம்னா என்ன தெரியும்? எக்ஸ் ஆஃப் டி ஏஎக்ஸ் ஒய். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அங்கே சம் போடும் போதே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இதுலேருந்து டைரெக்டாக நான் இப்படி எழுதிட்டேன். குவாட்ரெட்டிக் ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஒய் ஆஃப் டி டி ஒய்னு சேஞ்ச் ஆகும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அங்கே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். எக்ஸ் டிரான்ஸ்போஸ்னா என்னது? எக்ஸ்னா என்னது? என் ஒய். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? என் ஒய். எக்ஸ் டிரான்ஸ்போஸ்னா என்னது? அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். என் ஒய் டிரான்ஸ்போஸ்.
x transpose equal to ny transpose. So x transpose க்கு பதிலா என்ன போடப் போறோம் ny transpose a அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து x க்கு பதிலா என்ன போடப் போறோம் ny. சோ இப்போ என்ன பண்ணப் போறோம் நம்ம இந்த y of transpose-அ வெளிய எடுத்துல போறோம். இதுல உள்ளே y-ய வெளிய எடுத்துவோம். சோ y of transpose எடுத்து வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? இந்த n மட்டும் கிடைக்கும். சோ அந்த n அப்படியே போட்டுக்கோங்க. n transpose மறந்துறாதீங்க. n transpose. இதுல y-ய வெளிய எடுத்துட்டீங்களா இது என்னது? a n y னு வரும். y-ய வெளிய எடுத்துட்டீங்கனா என்ன வரும்? a n மட்டும் வரும். சோ a n ஓகேவா சோ இப்ப பாருங்க y of t னா என்னது y of t னா என்னது y என்னது y1 y2 y3 y of transpose னா இது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குறத நாம இப்படி எழுதுவோம் சோ y1 y2 y3 transpose-ஆ மாத்தி எழுதியாச்சு y1 y2 y3 d என்னது நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 0 0 0 0 1 0 0 0 4 ஓகேவா அடுத்து என்னது y1 y2 y3 y1 y2 y3 அவ்வளவுதான் இப்ப பாருங்க y1 y2 y1 y2 y3 அப்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா இப்ப வந்து நம்ம இந்த சென்டர்ல உள்ளதுக்கு மட்டும் தான் நமக்கு ஆன்சர் இருக்கு சோ சென்டர்ல உள்ளது மட்டும் தான் நாம எழுதணும் y இது என்னது ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது y2 இது என்னது y1 2 இது y2 2 இது y3 2 சோ y1 2 சி 0 y1 2 அடுத்து என்னது 1 y2 2 அடுத்து என்னது 4 y3 2 டைரக்டா நம்ம எழுதிரலாம் சோ இப்ப வந்து இந்த மூணு மட்டும் தான் நாம எடுக்கணும் எப்பயுமே ஓகே இப்ப இந்த மூணு வேல்யூவை இன்ட் பண்ணி நம்ம இங்க வந்து மூணு வேல்யூ எடுத்து வச்சாச்சு ஓகேவா சோ இப்போ இதான் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இந்த மூணு வேல்யூ தான் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் இந்த மூணு வேல்யூ தான் நம்ம எப்பயுமே எடுப்போம் இந்த மூணு வேல்யூ தான் நம்ம எடுத்து நம்ம ஃபைனலா ஆன்சர் எழுதுவோம் ஓகேவா இந்த மூணு வேல்யூ எடுத்தாச்சு விச் இஸ் த கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஓகேவா இந்த மூணு வேல்யூ எடுத்தாச்சு அடுத்து நான் என்னன்னு சொல்லி நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம்னா என்னது இதுல ஏதாவது ஒரே ஒரு பாசிட்டிவ் டேர்ம் வந்து ஜீரோவா இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினட் முன்னாடி சொல்லியிருந்தானே அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து என்னது ஒரு இது ஜீரோவா இருக்கு சோ வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினட்னு எழுதியாச்சு அடுத்து பாருங்க ரேங்க் ஆஃப் த QF குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ரேங்க் என்னது அப்படின்னு பார்ப்போம் ரேங்க் வந்து நான் ஜீரோ இதுல வந்து ஜீரோ இல்லாம இருக்கிற டேர்ம் என்னது ஒன்னு ரெண்டு சோ டூ எழுதியாச்சு அடுத்து பாருங்க இன்டெக்ஸ் ஆஃப் த QF இன்டெக்ஸ் என்னது குவாட்ரேட்டிக் ஃபார்மோட இன்டெக்ஸ் என்னது பி சிக்வல் டு என்னதுன்னு கேட்டிருக்காங்க பி என்னது என்னென்ன பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம் பிளஸ் ஒன் இருக்கு ஃபோர் இருக்கு ஜீரோங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவானு தெரியாது அது வந்து ஜீரோ ஓகேவா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ ஒன்னு ஃபோர் ஸோ ஒன் ஃபோர் தான் இருக்கு ஸோ என்ன எழுதியெல்லாம் டூ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு டூ ஓகேவா இதுல ஏதோ நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தா இங்க த்ரீன்னு வரும் நம்பர்ஸ் இல்லாதனால நமக்கு டூன்னு எழுதிக்கிறோம் அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அப்படின்னா என்னது எஸ் அது எப்படி எழுதுவோம் டூ பி மைனஸ் ஆறு டூ அப்படியே வச்சுக்கோம் பி என்னது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க டூ ஆறு என்னது டூ மைனஸ் டூ ஸோ டூ இன்ட்டு டூனா ஃபோர் ஃபோர் மைனஸ் டூனா டூ ஓகேவா இதான் சிக்னேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிச்சு நம்ம ஃபைனல் இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பாம கரெக்டாக இந்த மூணு வேல்யூ எழுதி நம்ம கரெக்டாக அதுக்கேற்றாப்புல ஆன்சர் எழுதி கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்